வந்துட்டியா வா. ஏன் வாய்க்கா மெத்திரி வடிவேல, இந்த வீட்டுக்கு கூட்டி வாரி கோலம் போட்டு தோச்சு காயப்பட ஆள் கேட்டானே பாட்டி சொன்னா, எப்ப வர அந்த பிடி ஆபீசர்? பிடி ஆபீசரா? கிழிஞ்சது போ. பிடபிள்யூடி ஆபீசர். அது என்ன எழவோ, அந்த ஆள் எப்ப வரும்? வந்தாச்சு. எங்க இருக்காரு? உள்ளதா இருக்காரு. வாய அதிகமா திறந்த, காங்கிரீட் போட்டு வாய அடைச்சு போடுவாரு. ஜாக்கிரதை. சர்க்கார் ஏமாந்து போய் சிமெண்ட் கொடுத்தா நீங்க வாய்க்கும் காங்கிரீட் போடுவீங்க, வாப்பாட்டி வீட்டுக்கும் காங்கிரீட் போட்டுருவீங்க, மூஞ்சியும் மண்டையும் பாரு. வடிவேல் என்னையா போச்சலீங்க? யாரையா இது? அதே இந்த கூட்டி பெருக்கி காலம் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னல சார், சமையலுக்கு சேர்த்தியா வச்சுக்கலாம். வீட்ல உங்களை தவிர பெரியவங்க யாரும் இல்லையா? பாட்டி ஒருத்தி இருக்கா, பாவம் வாயில்லா போச்சு. இன்னைக்கு எந்த வம்ப விலைக்கு வைக்கிட்டு இப்படி ஓடி வர? விலைக்கா? விலைக்கெல்லாம் வாங்க மாட்டேன், நன்கொடைதான். அது கோயில் நன்கொடைக்காக என்ன துரத்துறாங்க, நான் இல்லைன்னு சொல்லி சமாளிங்க. பால் குடுத்தா நோய் நொடி இல்லாம 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கும் சொல்லி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க, அது எப்படி தூக்கிட்டு வந்துட்டா? ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்ப கண்டிப்பா தேடணும், போய் தேடி பாருங்க. பாப்பா உள்ள வச்சு போட்டாளா தாப்பா, நீ எதுக்காக இந்த சங்க திருடிட்டு வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதுக்கா? உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு பால் ஊத்துறதுக்கு. ஐய, ஒன்னாம் கிளாஸ் பாஸ் ஆகிறதுக்குள்ள அஞ்சாம் கிளாஸ் போறதுக்கு ஆசை பாரு. எது ஒன்னாம் கிளாஸ் பரிசுண்டா? அப்புறம் வேலைக்கு போய் மாரடிச்சு, அதனால காலையில இருந்து பொழுது வரைக்கும் அங்கேயே வேலை சரியா இருக்கும். நான் வரல, தப்பா நினைச்சுக்காத, சாரி. அடியாத்தி, என்னையா சேலையில கைமாறுது? அதுவா, டீச்சருமா வீடு மாத்திட்டு போனது தெரியாம செலவு பண்ண துணி எல்லாம் இங்க கொண்டாந்து கொடுத்துட்டான், அத வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அதுக்கு தொண்டை குழி தெரியற அளவுக்கு சிரிக்கமாக்கும்.
சேலை வாங்கிட்டு போக வேண்டியதானே சாரே புத்த புது காய்கறி தான் உங்க உடம்புக்கு நல்லது முத்துனதெல்லாம் வேண்டாம் அப்படினு நான் பொன்னாத்த தோட்டத்துல போய் புதினா வாங்கி வண்டிக்காரன் தோட்டத்துல போய் வாழைக்காய் வாங்கி ஹாய் டீச்சர் ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே ஆத்துக்கு அந்த பக்கம் அக்கா வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ வார வாரம் போய் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களே போலியா ஓஹோ பள்ளிக்குள்ள முடிச்சுட்டு போகும்போது போவீங்கல்ல நான் வரேங்க பாத்து சும்மா இங்கிலீஷ்ல பேச புத்திசாலி தோல் வெள்ளையாத்தா அழகானவங்கன்னு சில பேர் ஏமாந்து போறாங்க வடிவேலே ரத்த சோக நோய் இருந்தாலும் தோல் வெள்ளையாத்தா இருக்கும் அந்த வெள்ளை எலிக்கும் தோல் வெள்ளையாத்தா இருக்கும் உங்க ஆளுகிட்ட சொல்லி வை பின்ன யார் அழக யார் புத்திசாலிங்கற எச பாட்டு விடுகத பாட்டு எல்லாம் போட தெரிஞ்சிருக்கணும் அப்படியே போட்டாலும் அத விடுவிக்க தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் இந்த ஆளு என்ன பண்றாரு ஐயய்ய எழுதுறீங்க எழுதுறீங்க இங்க வந்துட்டியா நீ வராம நான்தான் சமையல் எல்லாம் செய்றேன் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு சொன்னல்ல அதுக்குள்ள லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு அடுப்பங்கரையில வந்து என்ன செய்றீங்க நடங்க நடங்க ரொம்ப தாங்க முடியலப்பா ஏதோ விடுகத சொல்றேன்னு சொன்னியே சொல்லு கேப்போம் சரி பாடு தும்பி தொல யோ நாடி முத்து யார் அது வந்திருச்சு பரிசல ஓட்டியா இருந்ததுன்னு சொன்னியே சரி பண்ணிட்டியா சந்தையில இருந்து என் பாட்டிக்கு சேலை வாங்கிட்டு போறேன் நனியாம இருக்கணும்ல இந்தா என்னோட டிக்கெட்டுக்கு காசு இந்த நடைக்கு 10 பேர் சரியா போச்சு அடுத்த நடைக்கு வரலாம் காசு நீயே வச்சிரு தள்ளு தள்ளு 1 2 3 4 5 6 7 8 9 யோ 9 பேர் தான இருக்காங்க என்ன ஏத்த கூடாதுன்னு பாக்குறியா நீ உட்கார்றதுக்கு பரிசல் நானும் கொடுத்துல வச்சிருக்கங்க அப்ப ஆனா கௌரி யாரோ ஊருக்கு புதுசா காசை கொடுத்துட்டு இந்த வந்தறேன்னு போயிருக்காரு நானே இந்த வர கூடாது அங்க பாரு அது அறியாது ஆறு மாசத்து அழகு மகனே அடிமடியில நீ உறங்கு ஐயோ ஆறு மாசத்துலயே இந்த உடம்பு உதைக்கிறானே மருத்துவச்சிய பார்க்க போலன்னா அந்த பரிசல்கார இடம் இல்லைன்னு ஏத்த மாட்டேங்கிறோம் பாவி புள்ள குட்டி பெத்தறதல்ல இந்த புள்ள தாச்சியோட வருத்தம் தெரியும் யோ பரிசல்காரா என்னை இக்கடையில தாக்கி விட்டுட்டா போறேன் நீ அக்கறைக்கு போய் சேரவே மாட்டேன் என் பாவம் பிடிச்சி பாதி வழியே நான் அக்கறைக்கு தான் போறோம் ஏற்கனவே பரிசல் கார்ட்ட காசு கொடுத்துருக்கேன் எனக்கு பதிலா நீங்க வேணா போங்க நான் அடுத்த ட்ரிப்ல போய்க்கிறேன் ஐயா நீங்க நல்லா இருக்கணும் அம்மா புள்ள குட்டி பத்தவங்க போல இருக்கு அத கேட்காமலே உதவி பண்றீங்க வர தேங்க்ஸ் ஒரு கண்ணாடி இப்ப என்ன சொல்ற சும்மா வாய பழக்காத பரிசல உந்தி தள்ளு இந்த பாரு கௌரி அந்த ஆளு சொல்லி வச்சிட்டு போயிருக்காருன்னு சொன்னனல்ல அந்த ஆளுக்கு பதிலா தான் என்ன போ சொல்றாரியா கேக்கணுமா இரு சார் கண்ணாடி சார் கொஞ்சம் இவருக்கு எடுத்து சொல்லுங்க சார் பரிசல்காரர் நான் தான் சொன்னேன் எனக்கு பதிலா அவங்களை கூட்டிட்டு போங்க பாவம் கர்ப்பமா இருக்காங்க கர்ப்பமா வாய திறந்த வாடி பட்டி வழக்கு பட்டி அம்மா பட்டி அக்கறை பட்டி கொண்டம் பட்டி கொழுந்த பட்டி எள்ளு பட்டி எசுக்கி பட்டின்னு எட்டு பட்டிய சிரிக்கிற மாதிரி பண்ணிவிட மாட்டேன் இந்தாமா கொஞ்சம் நில்லுமா எங்களை மிரட்டி மீன் பிடிக்க பாத்தீங்கல அந்த ஆளுக்கு தெரிஞ்சு வராரு பாரு வந்து பகுத்த கீழ்ச்சி உள்ள இருக்கிறத பார்க்க போறாரு பாரு சும்மாரியா உங்க சுருக்கு பையன் விட்டுட்டு வந்துட்டீங்க இந்தாமா பார்த்து கூட்டு போங்க நான் வரமா யோ நாடி முத்து யார் யாரு வடிவேலு என்ன வடிவேலு இது பத்து பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஆத்து சத்தத்தை தவிர பேச்சு சத்தத்தையே காணாம ஏதாவது வேண்டுதலையா இருக்குமுங்க அந்த வேண்டுதலைய நம்ம தீர்த்து வச்சிருவோம் வச்சிருவோம் ஏங்க எல்லாரும் எங்க புறப்பட்டீங்க சந்தைக்கு சார் சாமான் வாங்க போறோம் சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார் நான் வாங்கிட்டு வரேன் சார் கருப்படி வழியாரோ அதெல்லாம் பழசிடி புதுசா ஜீராவோட ஜிலேபி வாங்கிட்டு வரேன் சார் ஜிலேபி சரிக்கு ஏடி ஏடி இப்படி ஆம்பளை அலையறீங்க எவ்வளவு வாய திறந்தீங்க திறந்த வாய மூட முடியாம பண்ணிடுவேன் என்ன எல்லாம் அடங்கி போச்சா அடடா இவங்க கிட்ட ஒரு பந்தயம் போட்டு பரிசு கொடுக்கான்னு நினைச்சேன்
பேச மாட்டேங்கறங்கள வடிவேல முதல்ல பரிசு என்னன்னு சொல்ல சொல்ல சுபாதா பரிசு என்னன்னு கேக்குறீங்களா பரிசு நான்தான் அதாவது நான் போற விடுகதைக்கு விட சொல்லிட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்படி வசதி அடி அடி அந்த ஆளோட தேக்குமர தோள் அழகும் கரலா கட்ட கையழகும் பார்த்தா எப்படியோ கட்டிக்கணும் போல ஆசை இல்ல ஆசை மட்டும் பத்தாது விட சொல்றதுக்கு மண்டையில அறிவு வேணுமில்லடி மூடிட்டு உட்காரு என்ன யோசிக்கிறீங்க ரெண்டு மூணு பேர் விட சொன்னாலும் மிரண்டு போயிட மாட்டேன் நான் ரெடி முதல்ல விடுகதை போட சொல்லு வடிவேலு அம்மணிகளா தாளத்தை கொஞ்சம் போடுங்க அஞ்சனையர் நெத்திக்கு போட்டு வைக்காம வாள சுத்தி போட்டு வச்சிட்டு இருக்கற கோலம் போட போறியா ஐயோ அப்படி விளையாட்டு தனமா பேச கூடாது இது நிவர்த்தி அஞ்சனையர் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு வாள சுத்தி தன தன போட்டு வைக்கணும் வால் முடியும் போது நினைச்சதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் சரி நீ என்ன வேண்டிட்டு போட்டு வைக்கற சாந்தி முகூர்த்தத்துல நடந்த சமாச்சாரத்தை சொன்னாலும் சொல்லலாம் ஆனா சாமி கிட்ட வேண்டனது மட்டும் சொல்லவே கூடாது அது பலிக்கவே பலிக்காது ஹேய் நில்லுங்க யாரே நீங்க எங்க போறீங்க அது வந்து பக்கத்து கிராமத்துல இருந்து கூத்தாடுவதற்காக அழைத்து கொண்டு போகிறேன் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க என்னை தவிர நான்கு பேர்கள் இதே நான்கு பேர்கள் தான் நாளைக்கும் திரும்பி வருவார்கள் சுத்தமான தமிழ்ல பேசும்போதே நீ சுத்தமான ஆளுன்னு தெரியுத அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு முடி முடிக்கிற என்னவோ பாலாவுடைய கையால் மாதிரி ஆமா ஒரிஜினல் பொம்பளை ஒருத்தையும் கிடைக்கலையா இத கூட்டி போய் என்ன பண்ண போறீங்க அது என்ன இப்படி சொல்றீங்க ஒரிஜினல் கூட்டி போற ஊர் பெரியவங்க கட்டுவாங்கல்ல அதான் எதை கூட்டி போறாங்க சொல்லுங்க ஐயன் நீர் தொண்டைதானே வித்தியாசம் தொழில் தலைமை நீ அருமை சரி சரி போய் சந்தோஷமா கூத்தாடிட்டு திரும்பி வரும்போது இதே நாலு பேர் தான் வரணும் போங்க நமஸ்காரம்மா நீங்களா யாரு என்னை பத்தி தெரியாதவர்கள் இந்த மாவட்டத்திலே இருக்க முடியாது நான் தான் பொம்மண்ணா மங்களப்பட்டி ஐயா சாமி ஆறுமணிப்பட்டி தங்கராசு தபேலா கருவாயன் கள்ளப்பாட்டு காமாட்சி ஸ்ரீ பாட்டு நாங்க கூத்து கலைஞர்கள் எதுக்காக போறீங்க திருவிழாவிலே கூத்தாடுவதற்கு தான் திருவிழாவா அப்போ ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் இல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஊரே அமர்க்கப்படும் கூத்துக்கு வயசானவங்க எல்லாம் வருவாங்களா ஆரம்பம் முதல் கடைசி வரை அனுபவித்து ரசிக்கும் பருவமே 50க்கு மேல் தானே கண்டிப்பாக வருவார்கள் ராத்திரி நேரமாச்சே பொம்பளைங்க கூட கூத்துக்கு வருவாங்களா அர்த்தராத்திரியில் தான் ஆண்களை விட பெண்கள் விழிப்புணர்ச்சியோடு இருப்பார்கள் விடிய விடிய நசிப்பார்கள் குழந்தைகள் எல்லாம் கூட வருவாங்களா வீடு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் வீடு என்று ஒரே மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாள் திருவிழா தானே பொழுதுபோக்கு விடுமுறையா ஆமா பொம்மண்ண கூத்துக்கு பாலா வருவானா அவன் இவன் என்று ஏகவசனத்தில் பேச வேண்டாம் அவர் வருவாரா என்று கேளுங்கள் பாரா இல்லாமல் திருவிழாவா கூத்துக்கு நாயகனே அவர்தானே இந்த கூத்து முடியும் போது கூத்து முடியும் போது கூத்து முடியும் போது அந்த நாடி முத்து அந்த நாடி முத்து கிடைக்கும் என்ற கூட்டம் வந்தோம் கேவந்தோம் ஐயா தமிழ் பாடன தமிழ கூறுதையரே வெங்க கிடைக்கும் என்று வெள்ள கூறுதையரே வெங்க கிடைக்கும் என்று பேரு பாண்டரங்க
இருக்கிற மிராசிலேயே ஒன்னா நம்பர் மிராசு. ஆனா ரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். ஆனா வியாபாரத்துல புலி. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வாய்க்காலுக்கும் குறுக்கால ஒரு சின்ன ஃபேக்டரி கட்டுறதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும். அப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய பங்களா கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு பணம் தருவேன். தம்பி நாலு மூணு எவ்வளவு? ஆனா நம்ம கணக்கு நாலு மூணு ஆறு தம்பி. அது தப்பு கணக்கு. அது பள்ளிக்கூடத்துல எங்க கிட்ட ஆறுன்னு சொன்னதான் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும். வசதி எப்படி? என் பேர் பாலகிருஷ்ணனுங்க. அனாதையிலேயே ஒன்னா நம்பர் அனாதைங்க. இன்ஜினியர் படிப்பு தான் படிச்சிருக்கேன். ஆனா முரட்டு தனத்துல புலிங்க. ஒண்ணு ஒண்ணு எவ்வளவுங்க? ரெண்டு. ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இங்கிருந்து ஓடி போனா நல்லதுங்க. எப்படிங்க வசதி? தம்பி லட்சுமியோட வந்திருக்கிற, அலட்சியப்படுத்தாத, வாங்கிக்க. லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அடிபட்டு சாகாத. என்னடா இந்த பாண்டரங்க இப்படி நடக்க விட்டான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம நிலம்தான். இங்க என்ன ஃபேக்டரி வேணாலும் நீங்க கட்டலாம். யூ கட்டிங் எனி ஃபேக்டரி. இங்க இருந்து அந்த வாய்க்கால் தலைமுறை வரைக்கும் 50 ஏக்கரா நம்மளுதான். 50 ஏக்கரா. யோ வைரா சொல்லியா? 500 ஏக்கர்ஸ் சொல்ற. இருங்கோ, இவாளுக்கு ஃபேக்டரி கட்டுறதுக்கு 50 ஏக்கரா பத்தாதான். 500 ஏக்கரா வேணுங்க. அவ்வளவு. ஏய் வணக்கம். ஏய் வணக்கம். வணக்கம். வணக்கங்க. என்ன இதெல்லாம் யார பையன் கட்டறது? நான் தாங்க. என் பேரு பாண்டரங்க. இதே ஊர்தான் பிக் மிராஸ். நீங்க யாரா இருந்தாலும் வாய்க்காலுக்கு குறுக்கு கட்டடம் கட்டுறது விவசாயத்தை பாதிக்கும். அதனால உடனடியா கட்டடம் நிறுத்திட்டு. நீங்க சட்டசபையில உட்கார்ற மந்திரி, சட்டத்தை மதிக்கிறவங்க. நானும் சட்டப்படிதான் இதை கட்டுறேன். இதை பாத்தீங்களா, கோட்டாட வேற வழி இல்ல. நீங்களே ஆசீர்வாதம் பண்ணி உங்க கையால அடிக்கல் நாட்டிட்டு தான் போகணும். ஏண்டா மந்திரி சொல்றாரு, மாட்ட நான் சொல்றேன். எங்க கட்டணம் பாக்கலாம்? யாரு என்ன வேலை செய்யறதுன்னு ஒரு விவசாயம். இவங்களாலேயே அவன் அரெஸ்ட் பண்ண முடியாதுயா. என்ன மட்டும் அனுப்பிச்சிருந்தா இந்நேரம் அவன் அரெஸ்ட் பண்ணி பண்ணி கிழிச்சிருப்பியா? கிழிச்சிருப்பான. அப்படிங்கிற கூட அவார்டு வாங்கிருப்பையா? நீங்க ரெண்டு பேரும் கிராமத்துக்குள்ள போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள குழந்தைங்களை உண்மையிலேயே அடைச்சு வச்சிருக்கானான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நான் மட்டும் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி குழந்தை இருக்குமா? தகவல் சேகரிக்க மட்டும் தான் போறீங்க. எஸ் மேடம். ஒன் மினிட். யூனிஃபார்ம்ல வேண்டாம், மஃப்டில போ. எஸ் மேடம். எஸ் மேடம். உடையப்பா தேவருக்கு அடுத்தபடியா நீங்க தான் சித்தப்பா. எல்லாரையும் அழ வச்சிட்டீங்க சித்தப்பா. சிறுவனே மைத்துனரே, என்ன பாட்டு பாடி ரசிக்க வைப்பதில் திறமை இல்லை. என்ன எப்படி? ஏத்த இரக்கம் கொடுத்து கொடுத்து தொண்டை நரம்புகள் புடைத்து உடைச்சு வசனம் பேசியே சொல்ல போறீங்களா? அல்ல, சிந்த வைக்க வேண்டும் கண்ணீரை, உருக வைக்க வேண்டும் கண்ணீரை. அட போங்க மாப்பிள, நாங்க மட்டும் வசனம் பேசலையா? ஆனாரப்ப டைபிஸ் பவானி புறப்பட்டு வந்தாங்களே போலீஸ் படையோட பாறாங்கல் மாதிரி. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அம்மா தாயேன்னு ரெண்டு வசனத்தை பேசி அவங்க மனச மாத்தி திருப்பி அனுப்பிச்சதே நான் தான் மாப்பிள. ஊர்ஜனங்கள்லாம் ஒன்னா கூடி பேசி பாலாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு மேடம் நமக்கு ரிவார்டு வாங்கி கொடுப்பாங்க. இல்ல என்ன கொடுப்பாங்க? ரிவார்டு? ரிவார்டு கருவாடு கூட கிடைக்காதியா? பாலாவை கண்ணால பாக்காம என்னத்தை கண்டுபிடிச்சு கிழிச்சிக்கன்னு மேடம் திட்ட போறா. வந்து தொலையா. நிழல் படம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நிழல் பாடம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை பாலாதான் பொம்பளை குரல்ல பாடம் சொல்லி தரானோ? அட நீ ஒண்ணு, யாராவது குஸ்தூர் இட்டித்தரமா இருப்பாங்க யா, முகத்தை காட்டாமலே பாடம் சொல்லி கொடுக்கறாங்க போல இருக்கு. சோ இதுல இருந்து என்ன புரியுது? குழந்தைங்க பாலா பிடியில இல்ல. பாயிண்ட் நம்பர் 2. மேடம், கிராமே பயந்து போய் கிடக்குறங்க. யார் முகத்தை பார்த்தாலும் சவக்கலை. தெருவெல்லாம் அழுக சத்தம். அவங்க விட்ட கண்ணீர்ல அடுப்பே அவிஞ்சு போச்சு. இப்ப யார் வீட்டுமே அடுப்பே எரியலைங்க. குழந்தைங்களா எப்ப இருக்காங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? தோண்டு போன குழந்தைங்களை பார்த்தா பசியில கிடக்குதா இல்ல பொணமா கிடக்குதான்னு தெரியல மேடம். அந்த படுவா இப்ப என்னடன்னா கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு புலி மாதிரி உலாத்திக்கிட்டு இருக்கான் மேடம்.
ஊர்க்காரங்களை யாரையாவது பாத்தீங்களா? உங்ககிட்ட பேசுறாங்களா? பெரும் பேச்சு மட்டுமா? அடேங்க அப்பா, அவங்க கொடுத்த மரியாதை என்ன? உபசரிப்பு என்ன? வேண்டாம் வேண்டாங்க, பிச்சுட்டாங்கல்ல. ஆமா, விருந்து விருந்து. உடம்பெல்லாம் வலியா இருக்கும், போய் ரெஸ்ட் எடுங்க. Choice is yours.